Hi friends, welcome back to my channel, Queen's Kaivannam Tamil. இன்னைக்கு ரெசிபி வீடியோ கிடையாது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் தான் வாங்கி இருக்கோம் அதோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம் இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது நாங்க எங்க வீட்டுக்கு தேவைப்படுதுன்னு ஒரு நாலு பிராண்ட் கேஸ் ஸ்டவ் எல்லாமே பார்த்துட்டு அதுல இந்த பிராண்ட் பிடிச்சிருக்கு அப்படினு சொல்லிட்டு நாங்களாம் வாங்குன கேஸ் தான் இது இந்த கேஸ் நாங்க எங்க வாங்கணும்னு பாத்தீங்கன்னா பாரிஸ்ல எம்மி எத்ராஜ் நாயுடு அப்படினு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கு அந்த ஷாப்ல தான் வாங்குனோம் அங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது எல்லா பிராண்டுமே இருந்தது அது அந்தந்த பிராண்டுக்கு தனித்தனியா ஒரு ஸ்பேஸ் வச்சு நல்லாவே இருந்தது அந்த ஷாப் ப்ரீத்தி பிரீமியம் பட்டர்ஃப்ளை அப்படினு சொல்லிட்டு நிறைய மாடல் பார்த்தோம் அதுல எங்களுக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால நாங்க இந்த மாடல் வாங்குனோம் இந்த ஸ்டவ் பாத்தீங்கன்னா ப்ரீத்தி எம்பர் ப்ரீ பர்னர் ஸ்டவ் இது இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டவ் தான் இது நாங்க வந்து கிளாஸ் ஸ்டவ் வேண்டாம் எங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல தான் எல்லா பிராண்டுமே நாங்க பார்த்தோம் இதுல வந்து 7 ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா சேவ் கேஸ் லாங் லைஃப் ஃபாஸ்டர் குக்கிங் எலிகன்ட் டிசைன் கன்வீனியன்ட் யூட்டிலிட்டி ப்ளூ ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிட்டு 7 ஃபீச்சர்ஸ் இதுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் பேக்கிங்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க உள்ள அந்த ஸ்டவுக்கு வந்து நல்ல ஒரு கவர் போட்டு நீட்டாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த பர்னர் ஸ்டாண்டெல்லாம் ஆடாமல் இருக்கிறதுக்காக நல்லா கயிறு நல்லா டைட்டாக கட்டி கொடுத்துருக்காங்க உள்ள வந்து அதுக்கு வந்து புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து அதோட வாரண்டி கொடுத்துருக்காங்க இந்த கேஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கு ப்ளஸ் ஃப்ரீ சர்வீஸ் லைஃப் லாங் வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு இந்த ஸ்டவ்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அது ஏன்னா நம்ம பழைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டவ்லெல்லாம் பார்த்தீங்கன்னா பீஸ் பீஸாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த சைடில் மடிப்பெல்லாம் வந்து ஒன்னோடைய ஒன்று ஜாயிண்ட் அடித்து பீஸாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஃபுல்லாகவே ஒரே பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த சைடில் அந்த ஓரத்துலலாம் அந்த அழுக்கு சேராமல் இருக்கும் நம்மளுக்கு அந்த ரெண்டு ஷீட் அந்த மாதிரி சேரும் போது அந்த ஓரம் அதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணும் போது நல்லாவே அதெல்லாம் தொடச்சி விட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஓரத்துலலாம் ஒட்டி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரே ஷீட்டு சைடு எல்லாமே கூட அப்படியே மோல்டிங்காக தான் வரும் அந்த மாதிரி தான் இருக்குது இது அந்த ஸ்டவுக்கு வந்து ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க 4 ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டாண்டும் வந்து நல்லா லென்த்தாக தான் இருக்குது அது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 இன்ச் அளவுக்கு லென்த்தில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவிட்ச் எல்லாமே நல்லா டைட்டாக இருக்குது ஸ்டவ்வும் நல்லா வெயிட்டாகவே இருக்குது ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா சுவிட்ச் வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும் போது ஸ்டவ் வந்து லேஸாக இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டவ் வந்து மூவ் ஆகி பேக்கில் போகும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா வெயிட்டாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது அந்த ஸ்டவ் வந்து மூவ் ஆகாமல் ஒரே பிளேஸ்லேயே இருக்குது நல்லா வெயிட்டாக இருக்குது அந்த பிளேட்டு ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எப்பவுமே ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த ஸ்டாண்ட் வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது அது வெயிட்டாக இருந்தால் தான் அதை வந்து நம்மளுக்கு நம்ம பெரிய பாத்திரம் வச்சு சமைக்கும் போது கூட அது ஆடாமல் இருக்கும் அதனால் அது நல்லா வெயிட்டாக இருக்குது பர்னர் பார்த்தீங்கன்னா பிராஸ் பர்னர் தான் கொடுத்துருக்காங்க ஸ்டவ்வோட பேக் சைட் பார்க்கலாம் அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கேஸ் வர பைப் வந்து ஒரே பைப்பாக தான் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த கேஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரே பைப்பில் வரும்போது கரெக்டாக இருக்கும் அதுவே வந்து கிளாஸ் ஸ்டவ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பைப் வந்து மேலேயும் கீழேயுமா ஒரு யூ மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கேஸ் அடப்பு ப்ராப்ளம் எதனா இருந்துச்சுன்னா
அங்கே வந்து அதில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கேஸும் அந்தளவு ஃப்ளோவாக வராது. இந்த மாதிரி நம்ம ஸ்டவ் வாங்குகிறோம் அப்படின்னும் போதே இந்த மாதிரி பைப் வந்து பின்னாடி ஒரே நீட்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கினோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த ஸ்டவ்வில் சைடில் லைட்டருக்காக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, அதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த லைட்டர் நம்ம வந்து பல பேர் வந்து எங்கே வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுவோம். ஒரு சிலர் வந்து அந்த கேஸுக்கு அடியில் வைப்பாங்க, அது வந்து எங்கே போகுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி இல்லாமல் அந்த அட்டாச்மெண்ட்லேயே நம்ம வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டாண்ட் வச்சு. இந்த ஸ்டவ்வை சிலிண்டரோட அட்டாச் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாம். புதுசாக வாங்கின ஸ்டவ் அப்படின்றதுனால அதுக்கு ஒரு பொட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு பால் காசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வச்சுருக்கோம். அதை ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் எல்லாமே நல்லா ஃப்ளோவாக தான் வருது. ஃப்ளேம் எல்லாமே நல்லாயிருக்கு இந்த ஸ்டவ்வு. இந்த ப்ரீத்தி எம்பர் த்ரீ பர்னர் கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா இதோட ரேட்டு வந்து நான் சொல்லலை இல்லையா, இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கும் போது 4350 வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு தேவைப்படுது அப்படின்றதுக்காக வாங்கினது இது. இந்த வீடியோ வந்து யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ, பை பாய்.